நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா நினைவாக புதிய நாணயம் ஒன்று வெளியிட போறோம்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்களே மணிமாறன். அமராதா, குறிப்பா 75 ரூபாய் நாணயத்தை தான் வெளியிட போறாங்க. காரணம் என்னன்னா, இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் விதமாக தான் இந்த நாணயத்தை வெளியிட போறதா மத்திய நிதியமைச்சகம் சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை தான் இன்னும் கூட நம்ம விளக்கமா பார்க்க போறோம். புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்படும் தினத்தில் 75 ரூபாய் நாணயம் வெளியிடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகளை கொண்டாடும் விதமாக புதிய 75 ரூபாய் நாணயத்தை வெளியிட உள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 75 ரூபாய் நாணயத்தின் ஒருபுறம் அசோகா ஸ்தூபியும் சத்யமேவ் ஜெயதே என்ற எழுத்துகளும் பொறிக்கப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேவநாகரி எழுத்துகளில் பாரத் எனவும் ஆங்கிலத்தில் இந்தியா என்றும் பொறிக்கப்பட்டிருக்கும் என கூறப்பட்டுள்ளது. நாணயத்தின் மறுபுறம் புதிய நாடாளுமன்ற கட்டடம் பொறிக்கப்பட்டிருக்கும் என்றும், மேல்பகுதியில் தேவநாகரி எழுத்துகளில் சன்சத் சங்குல் என்றும், கீழ்பகுதியில் பார்லிமெண்ட் காம்ப்ளெக்ஸ் என ஆங்கிலத்திலும் பொறிக்கப்பட்டிருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. 35 கிராம் எடை கொண்டுள்ள இந்த 75 ரூபாய் நாணயம் வெள்ளி, காப்பர், நிக்கல் மற்றும் துத்தநாகம் ஆகியவைகளை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.